இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு படம் ஹீரோன்னா இன்ட்ரடியூஸ் ஆகுறது. அதனால கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ப்ரெஸ் மீட்னா என்ன பேசுவாங்க அது நான் வந்து இன்னைக்கு யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது, சரி ஓகே இந்த படத்தில் நடிச்சுக்கவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம தேங்க்ஸ் சொல்வோம். ஸோ ஹியர் இட் கோஸ். இந்த படத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான கதை எழுதுனதுக்கு ரைட்டர் ஹிப்ஹாப் தமிழாக்கு தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் எனக்கு ஹீரோயினாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு டைரக்டர் ஹிப்ஹாப் தமிழாக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஆதி, ஐல் பி ஆக்சுவலி ஃபார் எவர் கிரேட்ஃபுல் டு யூ. டைலாக் சொல்லவே தேவையில்லை, எமினம் மாதிரி டைலாக் எழுதுவாங்க அவங்க. ஸோ டைலாக் ரைட்டிங், ஸ்க்ரீன் பிளே, ப்ரொடியூசர், டு ஆல் இன் ஒன் ஆதி, தேங்க்யூ ஸோ மச். ஃபார் எவர் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ். அண்ட் ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு சத்யஜோதி ப்ரொடக்ஷனில் இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கு. சத்யஜோதி ஹவ் ஆல்வேஸ் லான்ச் த லெஜெண்ட்ஸ், ஸோ ஆக்சுவலி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட். அண்ட் என்னை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காமிச்சதுக்கு டிஓபி அர்ஜுனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார், பாட்டெல்லாம் பார்த்தா ரொம்ப அழகாக இருந்தேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எடிட்டர் தீபக், தேங்க்யூ ஸோ மச். கம்மிங் டு த பீப்புள் ஹவ் ஒர்க்ட் வித், கதிர், பிளாங்ஸ்டர் ராகுல், அப்புறம் சார், எல்லாரையும் வந்து ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆதி வந்து டைரக்டர் அண்ட் ஹீரோக்கு ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான், மற்றபடி கேரக்டர் வைஸ் எல்லாமே சேம் தான். ஆதி டைரக்டராக இருக்கும் போது அவங்க ஒரு ஒயிட் கர்ச்சீஃப் கேரி பண்ணுவாங்க, அது அது கழுத்தில் போட்டுட்டாங்கன்னா ஓகே இப்போ இவங்க டைரக்டராக இருக்காங்க, அது இல்லைன்னா ஹீரோவாக இருப்பாங்க. அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தாங்க எனக்கு. ஆக்சுவலி இது ஃபர்ஸ்ட் படம், ஸோ எனக்கு ஸ்டார்டிங்லலாம் கொஞ்சம் நர்வஸாக இருந்தது, நான் எப்படி பண்ணுவேன் எப்படி பண்ண மாட்டேன் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல. பிகாஸ் அவங்க ஒரு ரிஸ்க் எடுத்துட்டு ஒரு ஃபேக்டர் எடுக்கும் போது எனக்கு ஒரு அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே லைக் ஐ ஹவ் ஃபுல்ஃபில்ட் ஐ ஃபீல். அது எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் டு ஆதி. அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி எப்படி டைலாக் வாங்குறது, ஐ திங்க் நோபடி நோஸ் பெட்டர் தென் ஹிம். ஸோ அகெயின் தேங்க்ஸ் ஆதி ஃபார் ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ். மறந்துட்டேன், அதனால திருப்பி யோசிச்சு சொல்கிறேன். டீம் வந்து நாங்கள் ஆக்சுவலி ஒரு 35 to 40 days ஷூட் பண்ணோம். எல்லாமே வந்து ஒரு ஃபேமிலியாக ஸ்டார்டிங்கில் ஒரு 2-3 days வந்து ஹாய் ஹலோ அந்த மாதிரி தான் இருந்தது. பட் போக 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 ஒரு ஃபேமிலி ஃபீல் வந்துச்சு. கூடவே உட்காந்து எழுந்து சாப்பிட்றது எல்லாமே ஷூட்லேருந்து காலையில் ஆரம்பிப்போம், எண்டு வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து தான் இருப்பாங்க. கதிர் பிராங்ஸ்டர்லாம் ஷூட் இல்லைனாலும் அவங்கள செட்டிலே தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா நம்ம இந்த சீனில் வரலாம், அந்த மாதிரி ஒரு ஹங்கர் தான் தேவை ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு ஃபீல்டுக்கு. ஸோ அந்த மாதிரி ஆளுங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ஐ எம் ஆக்சுவலி வெரி வெரி கிரேட்ஃபுல். ஐ திங்க் எஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஐ வுட் லைக் டு மென்ஷன் ஹியர், இந்த படத்து மூலயமா எனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்க. அதாவது எப்படி சொல்லணும்னா ஒரு கோ டு ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு எனக்கு கிடச்சிருக்காங்க. அது வந்து ஜீவா. அவங்க ஸ்டேஜில் கண்டிப்பாக வரமாட்டாங்க, பட் தேங்க்ஸ் ஜீவா, யூ ஹவ் ஆல்வேஸ் பீன் தேர். வாட் எவர் இட் இஸ் ஐ கேன் ஆக்சுவலி ஷேர் எவ்ரி திங் டு யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். நாட் ஓன்லி ஜீவா, ஐ திங்க் ஆதி ஹஸ் பிகம் வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் நவ். ஐ டோன்ட் திங்க் ஐ ஹாவ் எனி ஃபர்தர் இஷ்யூஸ் டு டாக் டு ஹிம், ஹீஸ் வெரி அப்ரோச்சபிள் ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டான படம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டராக இருக்கும் கண்டிப்பாக நான் நம்புகிறேன். ஸோ எல்லோரும் September 30 ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட சேர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 வருஷம் ஆச்சு, இந்த கோவிட் வந்து நம்ம வாழ்க்கையெல்லாம் மாற்றிடுச்சு. கடைசியாக வந்து எங்கள் பட்டாசு படம் ப்ரெஸ் மீட்டில் தான் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன். அப்புறம் வந்து ஒரு 1.5 வருஷம் கழித்து உங்களையெல்லாம் பார்க்கறதில்ல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, உங்கள் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் சரி, ஊடகத்தை சேர்ந்த எல்லாரையும் வந்து சத்யஜோதி ஃபிலிம் சார்பிலையும் இண்டிரிபிள் சார்பிலையும் உங்கள் அனைவரையும் இந்த மீட்டுக்கு வந்து நான் வரவேற்கிறேன். ரொம்ப நன்றி. பேசிக்காக வந்து ஆதி படங்களை நான் பார்த்துருக்கேன். நானும் என்னோடய மனைவியும் வந்து ஒவ்வொரு சண்டையும் வந்து தியேட்டரில் தான் போய் படத்தை பார்ப்போம். எந்த படமாக இருந்தாலும் விசாரிச்சுக்குவோம், படம் வந்து போய் பார்ப்போம். அப்போது நட்பே துணை நினைக்கிறேன் அந்த படம் பார்த்துட்டு இருந்தோம் சத்யம் தியேட்டரில். பார்த்துட்டு இருக்கும்போது ஆதிக்கு ஆதி தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபிகரு. படம் போயிட்டு இருந்தது, திடீர்னு நியூ கேரக்டர்ஸ்லாம் வரும்போது பார்த்தா ஆடியன்ஸ் சைட்லேருந்து பயங்கரமாக கிளாப்லாம் அடிச்சிட்ருந்தாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு இந்த கேரக்டருக்கெலாம் வந்து ஆர்டிஸ்ட்கெலாம் வந்து கிளாப் அடிக்கிறாங்க ஒன்றும் புரியல. அதுக்கப்புறமா வந்து நான் படத்தை லைக் பண்ணோம்.
அதுக்கப்புறமா வந்து எங்கள் ஆஃபீஸில் வினோதன் இருக்கார், எங்கள் ஈபி, அவர்கிட்ட கேட்டேன், என்னப்பா நிறைய கேரக்டர்ஸ் வராங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து திடீர்னு யங்ஸ்டர்ஸ்லாம் பயங்கரமாக இல்லை சார், அவங்களாம் வந்து யூடியூப்லேருந்து பாப்புலரான ஃபிகர்ஸு, அவர் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணி போட்டிருக்காரு. அண்டு அவர் பேசிக்காகவே வந்து நிறையா புது ஆர்டிஸ்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, அதை நான் நிச்சயமாக பாராட்டுறேன். நிறைய திறமையான ஆர்டிஸ்ட்டை நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதை அதிகம் நான் ரொம்ப பாராட்டுறேன். இந்த படத்தை பற்றி சொல்லும் போது நான் வந்து அவுட்லைனை தான் கேட்டேன், என்னோடய சன் அர்ஜுன் தான் கதையை கேட்டுட்டு ரொம்ப லைக் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து படத்தை வந்து கோவிட் டைமில் அவர் எடுத்தார், எடுத்து முடிச்சுட்டு படத்தை ஃபுல்லாக எடிட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனலாக எனக்கு வந்து படத்தை போட்டு காமிச்சார். படத்தை போட்டு காமிச்சோடனே அஸ் யூஷுவல் ஓப்பனிங் வந்து முதல்ல அவர் சொன்ன மாதிரி ஜாலியாக போயிட்டு இருந்த படம் திடீர்னு வந்து ஒரு ஒரு பிரமாதமான ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் காஞ்சிபுரம் வந்து அந்த இவங்களை பற்றி ரொம்ப அற்புதமாக வந்து பண்ணியிருந்தார். படத்தை பார்த்து முடிச்சிட்ட உடனே இவரெல்லாம் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தார், நான் வந்தேன், வெளியே வந்துட்டு என்னால் பேச முடியல, நான் நேராக வந்து இதுக்கு போயிட்டேன், ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து திருப்பி வந்து அப்போ தான் வந்து என்னை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஆதியை பார்த்து பாராட்டினேன். எனக்கு இந்த படம் வந்து அவ்வளோ ஒரு இம்பேக்ட் வந்து எனக்கு வந்து க்ரியேட் பண்ணிச்சு. எப்படி க்ரியேட் பண்ணிச்சுன்னா மூன்றாம் பெரியில் கிளைமேக்ஸில் எப்படி இருந்தோ அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் இந்த படத்தில் எனக்கு கிடச்சிது. அப்புறம் வந்து இந்த பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க, அதில் வந்து இளங்கோ குமணன் வந்து அவர் சொன்னார் பாண்டுரங்கன் சார், நான் பாண்டுரங்கன் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், 1980s அந்த கதைகளுக்கா சத்யா மூவிஸ் கதைகளுக்காக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ரொம்ப சந்தோஷம் சார், நீங்கள் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க. இன்ஃபேக்ட் நான் படம் பார்த்து வெளியே வந்தோடனே நான் சொன்னதே வந்து யார் இந்த நியூ ஆர்டிஸ்ட் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு, வாழ்த்துக்கள் சார். அடுத்தது வந்து விஜய் கார்த்திக் வந்து அவர் வந்து கேரக்டர் வந்து நெகட்டிவாக வரும் இந்த பிக்சரில், ஆனால் இந்த எண்டில் வந்து அற்புதமாக பண்ணியிருப்பார். அந்த அவரோட எக்ஸ்ப்ரெஷன்லேயே வந்து நான்லாம் வந்து அவ்வளோ மூவ் பண்ணிட்டேன், நான் ரொம்ப நல்லா இருந்தது, எக்ஸலண்ட். அண்ட் டேங்ஸ்டர் ராகுல் வந்து ரொம்ப பாப்புலர்னு நான் வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்டலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, அந்த கேரக்டருக்கு அவ்வளோ வேல்யூ நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் வந்து ஆதித்யா டிவி கதிர் வந்து ரொம்ப நல்லா வந்து ஹியூமர் பண்ணியிருக்காரு, அண்ட் ஆதி கூட சேர்ந்து ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப நல்லா எஸ் டன் அ குட் ரோல், ஃபஸ்ட் பிக்சர் மாதிரியே எனக்கு தெரியல, ஃபஸ்ட் பிக்சர் தானே உங்களுக்கு, வெரி நைஸ், ரொம்ப நல்லா இருக்கு. ஆதி வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஹீரோயின் எல்லாமே வந்து பெரிய அளவுக்கு வந்து பாப்புலர் ஆகியிருக்காங்க, அதே மாதிரி இந்த ஹீரோயினும் சரி நிச்சயமாக வந்து ரொம்ப நல்லா வந்து பாப்புலர் ஆவாங்க, ஃபஸ்ட் பிக்சர் மாதிரியே எனக்கு தெரியலம்மா, யூ ஆர் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப், தேங்க்யூ. அப்புறம் டெக்னீஷியன்ஸ் வந்து பேசிக்காக வந்து நிறைய பேர் இருக்கீங்க, பட் நான் ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணணும்னு வந்தது அபவுட் டிஓபி மிஸ்டர் அருண் ராஜா, அவர் வந்து இஸ் அ கோல்டு மெடலிஸ்ட், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, தெரியும் நீங்கள் வந்து எனக்கு உங்கள் பட்ஜெட்டில் அற்புதமாக வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்கீங்க, ப்ளஸ் ஷார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் வந்து தீபக் எடிட்டர், அவரும் ஒரு கோல்டு மெடலிஸ்ட், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் வந்து பேசிக்காக நான் வந்து ஒன்று சொல்ல விரும்புகிறேன், இப்போ வந்து இந்த 1.5 வருஷம் வந்து ஒரு ரொம்ப டிஃபிகல்ட் டைம்ஸ் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி வந்து நாங்கள் எல்லோரும் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம், பொங்கல் இந்த ஃபஸ்ட் வேவ் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் தியேட்டர் ஓப்பன் ஆச்சு, ஆடியன்ஸ் வரல, அதுக்கப்புறம் திருப்பி வந்து பொங்கல் அப்போது திருப்பி தியேட்டர்ஸ் ஓப்பன் ஆச்சு, விஜய் படம் வந்தது நல்ல ஓப்பனிங், ரொம்ப நல்லா வந்து மாஸ்டர் படம் வந்து நல்லா கலெக்ட் பண்ணிச்சு, அதுக்கப்புறம் திருப்பி வந்து அதை தொடர்ந்து வந்து தனுஷ் படம் அதுவும் வந்து ரொம்ப நல்லா போச்சு, தென் அதுக்கப்புறம் திருப்பி இந்த செகண்ட் வேவ் வந்து ஆடியன்ஸ் மைண்டெல்லாம் ஒரு டிஸ்டர்ப் ஆகிடுச்சு, எல்லோரும் வந்து ஒரு சிலர்லாம் வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை இனிமேல் வந்து ஆடியன்ஸ்லாம் தியேட்டருக்கு வர மாட்டாங்கன்னு,
அது தப்பு, நிச்சயமாக வருவாங்க. இப்போ வந்து எல்லாமே செட்டில் ஆகிட்டுருக்கு. நல்ல படங்களை வந்து தியேட்டரில் பார்த்தா தான் ரசிக்க முடியும். எங்கள் வீட்டில் கூட நான் வந்து பெரிய தியேட்டர்லாம் வச்சிட்ருக்கேன், ஹோம் தியேட்டர்லாம். பட் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் எப்போ தியேட்டர்ஸ் ஓப்பன் பண்ண. நல்ல படங்களை தியேட்டரில் பார்த்தா தான் வந்து அதை வந்து நம்ம என்ஜாய் பண்ண முடியும் நிச்சயமாக. அதனால் வந்து நீங்களாம் வந்து நல்லா எழுதணும். இந்த மாதிரி ஃபேமிலி பிக்சர் வந்து எல்லாம் வந்து ஃபேமிலியோடு வந்து தியேட்டரில் பார்த்து ரசிக்கணும். ரொம்ப நன்றி, தேங்க்யூ.